ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய டீஷர்ட்லேருந்து நான் ஹெட்பேண்ட் எப்படி பண்ணுறது அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் 4 இன்ச் அளவு எடுத்துக்காங்க. 4 இன்ச் அளவு எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த 4 இன்ச்சில் வந்து கோடு லைன் இருக்குது. ஸோ அதை நான் ஒவ்வொரு ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 4 இன்ச்சஸ் எடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி கணக்கு வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக போயிடும், உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்பே கிடைக்காது. ஸோ 4 இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைப்பும் எடுத்துக்காங்க. இப்போ கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 6 ஸ்ட்ரிப்பு வந்து நீங்கள் கட் பண்ணணும். 3 3 தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து அதை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்காங்க. ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாமல் விடாதீங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்காங்க, அதாவது நல்லா இழுத்துக்காங்க. ஸோ 3 3 6 இது எடுத்து வச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 ஸ்ட்ரிப்பை வச்சு தான் நம்ம ஹெட்பேண்ட் உருவாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்ட்ரிப்பை வந்து, அதாவது ஒரு முடிச்சு மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், லூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி முடிச்சு மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு போட்டுக்காங்க. போட்டுட்டு இன்னொரு 3 ஸ்ட்ரிப்பு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதுக்கு மேலே இதை மாதிரி யூ ஷேப்பில் வச்சுக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் இந்த முடிச்சு மாதிரி வச்சுக்கணும், ரெண்டாவது 3 ஃபஸ்ட்டு 3 வந்து அப்படி வச்சுக்கணும், ரெண்டாவது 3 லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூ ஷேப்பில் இந்த மாதிரி வச்சுக்காங்க. ஓகே, வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த யூஸ் அந்த முடிச்சில் 2 பார்ட் உண்டு, மேலே ஒரு பார்ட் இருக்கும், கீழே ஒரு பார்ட். ஸோ அந்த கீழே உள்ள பார்ட் எடுத்து இந்த யூக்கு மேலே இப்படி வச்சுருங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரெண்டாவது ஸ்டெப் காமிக்கிற மாதிரிங்க. அந்த யூவை வந்து அந்த முடிச்சு முட்டை மாதிரி இருக்குல்லையா, அந்த ஷேப்புக்கு அடியில் வச்சுருங்க. ஓகேவா? இப்போ இந்த மீதி உள்ள யூவை, அந்த ஃபஸ்ட்டு யூவுடைய 100 பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் இப்போ தெளிவாக வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அதுக்கு அடியிலோடு விட்டு மேலோடு இழுத்துற வேண்டிதான், அவ்வளோதான். மேலோடு இழுத்துட்டிங்க அப்படின்னா வந்துடும். இப்போ 4 பக்கமும் நம்மளுக்கு வந்து இதுதான் பேசிக்காக உள்ள நம்ம ஷேப் பண்ணியிருக்கோம். இதை வந்து 4 பக்கமும் விடாமல் அப்படியே இழுத்திங்க அப்படின்னா கரெக்டான ஷேப் உங்களுக்கு வந்துடும். நான் இழுக்கேன் பாருங்கள், அதே மாதிரி இழுங்க, அழகான உங்களுக்கு ஷேப் வரும். இந்த மாதிரி இழுத்து அழகாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைப் ரொம்ப அழகாக வந்துருச்சு இல்லையா? இதுதான் பேசிக் மாடல், இதை வச்சு தான் இதுதான் நம்ம தலையில் வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்காங்க. இப்படி நாளையும் பிடிச்சி இப்படி நேராக இழுத்திங்கன்னா இந்த ஷேப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா இப்படி இருக்கும். இதே தான் அந்த பக்கம் அப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னா அது அழகாயிரும். திருப்பி வந்து போட்டுட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஸ்ட்ரிப்பு இந்த ஷேப்பை வந்து நம்ம அவுட்டர் சைடாகவும் அந்த சைடு இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம இன்னர் சைடாகவும் வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த 4 பக்கம் உள்ள லென்த்தை வந்து இந்த சைடு இப்போ 6 ஸ்ட்ரிப்பு வந்திருக்கும், அந்த சைடு இப்போ 6 ஸ்ட்ரிப்பு இருக்குது. இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு என்ன செய்யணும்னா, ஒரே லென்த்திக்கையாக மீதி உள்ளதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஷேப் அழகாக இருக்குது இல்லையா, இதை வந்து பின்னால் பக்கம் திருப்ப போகிறோம். இதுதான் கரெக்டான பக்கம், அது வந்து அவுட்டர் பக்கமும். இப்போ காமிச்சது இன் மேலே பக்கம், மேலே இப்போ மேலே ஹெட்பேண்டுக்கு மேலே அந்த ஷேப் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். மீதி உள்ள எக்ஸ்ட்ராஸ், அதாவது அந்த 6 ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எக்ஸ்ட்ராப்ஸ் வந்து ஒரே லைனில் இருக்க மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட போகிறோம். இப்போ வந்து நம்ம ஹெட்பேண்டை வந்து சைட்லலாம் கட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அதில் இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாத் எடுத்து இதை 2 மடிச்சிருக்கேன், அந்தளவு தான் நீங்கள் எடுத்துக்காங்க. நான் ஒரு டீஷர்ட்லேருந்து அதை கட் பண்ணியிருக்கேன், 2 மடிச்சிருக்கேன். ஸோ அந்த எந்த சைஸ் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த 6 ஸ்ட்ரைப்பையும் கொண்டு வந்து இதில் ஒட்ட போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து தைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் தைச்சிக்கலாம். நான் வந்து க்ளூகனை கொண்டு வந்து இந்த 6 இதையும் நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளூகன் போட்டுட்டு அதில் வந்து இந்த 6 ஸ்ட்ரிப்பையும் நான் எடுத்துகிட்டு போய் ஒட்ட போகிறேன். இப்போ நான் ஒட்டிட்டேன், ஒட்டிட்டு அந்த 1 2 ஸ்ட்ரைப் வந்து எந்திரிக்கும், அந்த ஸ்ட்ரைப்பையுமே நீங்கள் கம்மை கொண்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணி ஒட்டிக்காங்க.
ஏன்னா அது எப்படியும் ஆறு ஸ்ட்ரிப்பு தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மொத்தமாக ஓட்டுறதுன்னா ஒன்று ரெண்டு எந்திக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்காங்க. ஒட்டிட்டு அதுக்கு இந்த இதுக்கு மேலே இப்போ அசிங்கமாக தெரியுது இல்லையா, ஒட்டினதெல்லாம் தெரியும். அது அதை மறைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த சின்ன ஸ்ட்ரிப்பு ரெண்டு கட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கட் பண்ணது, அதில் ஒரு பீஸ் எடுத்து இப்படி மடித்து இந்த மாதிரி திருப்பியும் பின்னால் திருப்பி நீங்கள் க்ளூகன் போட்டுருங்க. இப்போ ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேண்டு வித்து உங்களுக்கு அழகாயிருச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி ரெண்டையும் மறைக்கிறதுக்காக தான் ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஷேப் தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஷேப் வச்சு நீங்கள் ஹெட்டில் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணுவீங்க இல்லையா வீட்டில், ஃபேஷியல் பண்ணுறப்ப இதை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர்லாம் ஃப்ரண்ட்டில் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஹெட் பேண்டு வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் பேண்ட் இந்த ஷேப்பில் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். நீங்கள் வீட்டில் உள்ள சின்ன பாப்பாக்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறப்பெல்லாம் இந்த ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.